ரேஷன் அட்டையில் பெயர் சேர்த்தல் திருத்தம் செய்தல் தொடர்பான சிறப்பு முகாம் சென்னையின் 17 மண்டல அலுவலகங்களில் இன்று நடைபெறுகிறது. இது தொடர்பான அறிவிப்பில் பிப்ரவரி மாதத்திற்கான பொது விநியோக திட்ட மக்கள் குறைதீர் முகாம் மண்டல அலுவலகங்களில் காலை 10 மணி முதல் 1 மணி வரை நடைபெறுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முகாமில் ரேஷன் அட்டைகளில் திருத்தம் செய்தல், செல்போன் எண் பதிவு செய்தல், பொது விநியோக கடைகளில் செயல்பாடுகள், அத்தியாவசிய பொருட்களின் தரம் மற்றும் சேவை குறைபாடுகள் குறித்த புகார்களை பொதுமக்கள் வழங்கலாம் என அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. டெல்லியில் நிலவும் கடும் பனிப்பொழிவு காரணமாக பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை வெகுவாக பாதிக்கப்பட்டது. பனிப்பொழிவுடன் காற்றின் தரமும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதால் சாலைகளில் பனி மூண்டு காணப்பட்டது. இதனால் சில அடி தூரத்தில் வரும் வாகனங்கள் கூட கண்ணுக்கு புலப்படாத சூழல் நிலவியதால் முகப்பு விளக்குகளை ஒளிரவிட்டவாறே வாகன ஓட்டிகள் சென்றனர். காற்று மாசுபாடு காரணமாக அதிகாலையில் நடைப்பயிற்சி செல்வோரும் வீட்டை விட்டு வெளியே வருவதை தவிர்த்து வருகின்றனர். நாளை சென்னை வரவுள்ள பிரதமர் மோடி மேம்படுத்தப்பட்ட 118 அர்ஜுன் டாங்குகளை ராணுவத்திற்கு அர்ப்பணிக்க உள்ளார். ஆவடியில் உள்ள டாங்குகள் உற்பத்தி ஆலையில் இந்த நிகழ்ச்சி நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பின் மூலம் முழுவதும் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்டுள்ள அர்ஜுன் Mk1A டாங்குகளின் மதிப்பு 8400 கோடி ரூபாய் என கூறப்படுகிறது. ஏற்கனவே 124 அர்ஜுன் டாங்குகள் ராணுவத்தில் சேர்க்கப்பட்டுள்ள நிலையில் தரைப்படையை வலிமைப்படுத்தும் விதமாக மேலும் 118 டாங்குகளை பிரதமர் நாட்டிற்கு அர்ப்பணிக்க உள்ளார். டிடிவி தினகரன் குறித்து பேசியது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டுவிட்டதாக அமைச்சர் சி வி சண்முகம் விளக்கம் அளித்துள்ளார். அமைச்சர் சி வி சண்முகம் நேற்று முன்தினம் விழுப்புரத்தில் அளித்த பேட்டியில் டிடிவி தினகரன் தனக்கு ஊற்றிக் கொடுத்ததாகவும் அவரது குலத்தொழிலே ஊற்றிக் கொடுப்பதுதான் என்றும் கடுமையாக சாடியிருந்தார். இதற்கு ஒரு தரப்பினர் கடும் கண்டனம் தெரிவித்த நிலையில் அமைச்சர் சி வி சண்முகம் இதுகுறித்து விளக்கம் அளித்துள்ளார். அதில் தான் ஒரு குடும்பத்தை மட்டும் பேசியதாகவும் எந்த சமுதாயத்தை பற்றியும் தவறாக கூறவில்லை என்றும் தெரிவித்துள்ளார். நான் சொன்னது டிடிவி அவருடைய இந்த வார்த்தை என்பது குலத்தொழில் என்று சொன்னது அவருடைய குடும்பத் தொழில். எங்களுடைய பகுதியிலே நாங்கள் அப்படி தான் பேசுவோம். பொதுவாக அந்த அர்த்தத்தில் தான் அவருடைய குடும்பத் தொழில் என்று சொன்ன அர்த்தம். அதை திருத்தி ஏதோ ஒரு சமுதாயத்துக்கு எதிரான கருத்து சொன்னதாக இன்றைக்கு அவர் அரசியல் செய்து கொண்டிருக்கிறார். நான் அப்படி அந்த அர்த்தத்தில் சொல்லவில்லை. ஒரு குடும்பத்தின் தொழில் என்று தான் நான் சொல்லப்பட்டது. அப்படி இருந்தால் அதற்காக மனப்பூர்வமாக நான் என் வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்படி அவர்கள் தவறாக இருக்கின்ற பட்சத்தில் இருவர் தலைமைதான் அதிமுகவின் நிலைப்பாடு என்று அமைச்சர் கடம்பூர் ராஜு தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே உள்ள தோணுக்கால் கிராமத்தில் புதிய பேருந்து நிறுத்த நிழற்குடை அமைக்கும் பணிக்கான தொடக்க விழா நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட அமைச்சர் அதற்கான பணிகளை தொடக்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அதிமுகவிற்குள் எந்த பிரச்சனையும் இல்லை என்றார். அதிமுக ஒற்றுமையோடு அம்மா மறைவுக்கு பிறகு இந்த 4 ஆண்டுகளில் யார் தலைமை தாங்கினா முதலமைச்சர் துணை முதலமைச்சர் தான். அதில் நாடாளுமன்ற தேர்தலில் சந்திச்சிட்டோம், கூட்டம் சங்க தேர்தலில் சந்திச்சிட்டோம், உள்ளாட்சி மன்ற தேர்தலில் சந்திச்சிட்டோம், அடுத்து சட்டமன்ற தேர்தலில் சந்திக்க போகிறோம். இது தனித்தன்மையோடு எங்கே இருக்கு, இதில் எந்த பிரச்சனைக்கு இடமில்லை என்பது தெளிவாக சொல்லிட்டாங்க. அதுதான் நிலைப்பாடு. இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்துடன் இணைந்து மேப் மை இந்தியா எனும் நிறுவனம் கூகுள் மேப் வசதிக்கு இணையான புதிய தொழில்நுட்பத்தை உருவாக்க உள்ளதாக அறிவித்துள்ளது. இது தொடர்பான அறிவிப்பில் தற்சார்பு இந்தியாவின் ஒரு பகுதியாக இத்திட்டத்தை முன்னெடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்காக இஸ்ரோவுடன் ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளதாகவும் அதன் செயற்கைக்கோள் தகவல்களை பயன்படுத்தி மேம்படுத்தப்பட்ட புதிய மேப் தொழில்நுட்பம் உருவாக்கப்படும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. விரைவில் வெளிநாட்டு தொழில்நுட்பங்களை சார்ந்திருப்பது குறைந்து முழுமையாக இந்திய தொழில்நுட்பங்களை பயன்படுத்தும் சூழல் உருவாக என மேப் மை இந்தியா நிறுவனம் தெரிவித்துள்ளது. ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினம் அருகே மலைப்பகுதியில் சுற்றுலா பேருந்து கவிழ்ந்து விபத்திற்குள்ளானதில் 8 பேர் உயிரிழந்தனர். ஹைதராபாத்தைச் சேர்ந்த 30-க்கும் மேற்பட்டோர் பேருந்தில் ஆந்திர மாநிலம் அரக்கு வனப்பகுதிக்கு சுற்றுலா சென்று கொண்டிருந்தனர். மலைப்பகுதியில் வளைவில் சென்றபோது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து பள்ளத்தில் கவிழ்ந்த பேருந்து 5 முறை வல்ட்டியடித்து தரையில் விழுந்து நொறுங்கியது. தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் 8 பேரை சடலமாக மீட்டனர். படுகாயமடைந்தவர்கள் மீட்கப்பட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனா்.
விசாகப்பட்டினம் விபத்து செய்தியை கேட்டதும் மனவேதனை அடைந்ததாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து டுவிட்டரில் இரங்கல் தெரிவித்துள்ள அவர், விபத்தில் உயிரிழந்தோர் குடும்பத்திற்கு தனது ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்வதாகவும், காயமடைந்தவர்கள் விரைவில் மீண்டுவர பிரார்த்திப்பதாகவும் கூறியுள்ளார். சிவகங்கையில் நடைபெறும் மாநில அளவிலான மகளிர் கபடி போட்டியில் பங்கேற்கும் வீராங்கனைகள் மேலதாளங்கள் முழங்க மாட்டு வண்டியில் ஊர்வலமாக அழைத்து வறப்பட்டனர். திமுக தலைவர் மு க ஸ்டாலினின் 68வது பிறந்த நாளை முன்னிட்டு சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரியில் மின்னொளி கபடி போட்டி நடைபெறுகிறது. இதில் சென்னை, மதுரை, கோவை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த அணிகள் பங்கேற்றுள்ளன. முன்னதாக போட்டியில் பங்கேற்க வந்த வீராங்கனைகள் ஊர்வலமாக அழைத்து வரப்பட்டனர். அப்போது மேலதாளங்களுடன் பட்டாசு வெடித்து திமுகவினர் வரவேற்றனா்.